மட்டக்குளி பேருந்து ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு, பயணிகள் பாரிய சிரமத்தில் 13 முழுமையாக நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி ரணிலுக்கு அழைப்பு, மைத்திரி அணி அறிவிப்பு. அரசியல் வித்தை என்றால் வெளியேறுவோம், சஜித் ரணிலுக்கு எச்சரிக்கை. சாணக்கியனை போடா என திட்டிய பிள்ளையான் கடுமையாக சாடிய சாணக்கியன். லிந்துளையில் நெடுங்குடியிருப்பில் தீ, 10 வீடுகள் முற்றாக சேதம். தமிழர்களுக்கு தீர்வு என்றால் முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கின்றது விவலனி. கிரீஸ் நாட்டில் பாரிய காட்டு தீ, 20,000 பேர் வெளியேற்றம். ஆஸ்திரேலிய கடற்கரையில் 51 திமிங்கலங்கள் உயிரிழப்பு. மட்டக்குளியிலிருந்து கங்காராமன் நோக்கி பயணிக்க 145 வீதி இலக்க பேருந்து ஊழியர்கள் இன்று பணிப்பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர். போப்பிட்டிய புறக்கோட்டைக்கு இடையிலான பேருந்து தமது பயணிகளையும் ஏற்றிச் செல்வதால் தமது வருமானம் இழக்கப்படுவதாக தெரிவித்தே இந்த பணிப்பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். குறித்த வீதியினூடாக பயணித்த 155 இலக்க பேருந்துகள் ஹோவிட் காலத்தின் பின்னர் சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ளமையினால் இந்த வீதியினூடாக 145 வீதி இலக்க பேருந்துகள் மாத்திரம் பயணிக்கின்றன. தமக்கான போக்குவரத்தினை உறுதி செய்ய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசமைப்பின் 13 திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவு வழங்கும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசிகர் தெரிவித்தார். ஜனாதிபதி தலைமையில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள இந்த சர்வகட்சி மாநாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பங்கேற்கும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அரசமைப்பின் 13 திருத்த சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதே எமது கட்சியின் நிலைப்பாடு. எனினும் காவல்துறை காணி அதிகாரங்களை பகிர்வது குறித்து உரிய பொறிமுறை அவசியம். சர்வகட்சி மாநாட்டில் சுதந்திர கட்சி பங்கேற்கும், அரசால் முன்னெடுக்கப்பட நல்ல திட்டங்கள் ஆதரவு வழங்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ள சர்வகட்சி மாநாடானது அரசியல் மாற்று வித்தையெனில் அதிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தி வெளியேறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசிய நலனுக்கு வேலைத்திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களை அறிவூட்டும் சர்வகட்சி மாநாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளது. அதற்காக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சர்வகட்சி மாநாட்டில் பேசப்படும் விடயங்கள் தொடர்பான நிகழ்ச்சி நிரல் பற்றி எமக்கு இன்னும் தெரியாது. நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம் குறித்து பேசப்படும் என ஊகிக்கின்றோம். இது தொடர்பில் அரசு தரப்புக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இந்த விடயம் தொடர்பில் அரசின் உறுதியான நிலைப்பாடு அவசியம். நாடு மற்றும் நாட்டு மக்களின் நலன் கருதியே நாம் பேச்சுக்கு செல்கின்றோம். கலந்துரையாடல் நடைபெறும் வேளை இந்த பேச்சு மூலம் நாட்டுக்கு நன்மை பயக்காது. இது அரசியலில் ஏமாற்று வித்தை என தெரிந்து வந்தால் பேச்சிலிருந்து வெளியேறுவோம் என்றார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி மேலாய்வுக் கூட்டம் நேற்று இடம்பெற்றிருந்த நிலையில் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தின் போது தனியார் பேருந்துகள் வழங்கப்படும் அனுமதி பத்திரம் குறித்து விரிவாக பேசப்பட்டது. குறிப்பாக அண்மையில் 10 பேரின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த தனியார் பேருந்து விபத்து குறித்தும் இந்த பேருந்தின் போக்குவரத்து அனுமதி பத்திரம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருந்தது. அமைதியான அனுமதி பத்திரமின்றி தனியார் பேருந்துகள் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். எனினும் இந்த கலந்துரையாடலின் போது காணொலியொன்றை ஒளிபரப்பு செய்வது தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. குறித்த காணொலியை ஒளிபரப்புமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்திருந்த போது அபிவிருத்தி குழுவின் தலைவரான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மறுப்பு தெரிவித்திருந்தார். எனினும் ராஜாங்க அமைச்சர் வியாழந்திரனின் காணொலியை ஒளிபரப்பும் போது தனது காணொலியை ஏன் ஒளிபரப்ப முடியாது என ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியதுடன் இது அராஜகமான நடவடிக்கை என்றும் தெரிவித்திருந்தார். அத்துடன் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் கூட்டத்திலிருந்து தான் வெளிநடப்பு செய்வதாகவும், எனினும் வெளிநடப்பு செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்பதனால் அவ்வாறு செய்யப்போவதில்லை எனவும் அவர் கூறினார். காணொலியை வெளிப்படுவதற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எனவும், பயமில்லாவிட்டால் காணொலியை வெளியிடுமாறும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை பார்த்து சாணக்கியன் குறிப்பிட்டிருந்தார். இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் ஒற்றியதைத் தொடர்ந்து சாணக்கியனை பார்த்து போடா என்று பிள்ளையான் பேசியிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த சாணக்கியன் எம்பி கடும் தொனியில் பேசியிருந்தார். தன்னை போடா என்று கூறுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் பிள்ளையானை பார்த்து காட்டிக் கொடுத்தவன் என்று சாணக்கியன் எம்பி குறிப்பிட்டிருந்தார்.
லிங்துலை பெரிய ராணிவத்தையில் 24 வீடுகளை கொண்ட நெடுங்குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பரவலில் 10 வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. நேற்று இரவு 9 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரதேசவாசிகளின் காவல்துறையினரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதன்போது அவருக்கும் உயிராபத்துகள் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இருப்பினும் 31 குடும்பங்களைச் சேர்ந்த 50 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் குறித்த பிரதேசத்தில் உள்ள நூலகம், தேவாலயம், சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் கிழக்கு முஸ்லிம்களும் வடக்கு தமிழர்களும் காணி உரிமைக்காக மரண போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். ஆகவே 13 நடைமுறைப்படுத்தினால் இருக்கும் தேசிய நல்லிணக்கம் இல்லாமல் போகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் பிரச்சார செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முகமது முசாமில் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் உட்பட தமிழ் பிரிவினைவாதிகள் குறிப்பிட்டுள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை உறுதியாக குறிப்பிடாமல் தேசிய மக்கள் சக்தி தலைமறைவாகிவிட்டது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் டில்வின் சில்வாவின் நிலைப்பாட்டுக்கும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரானி அமரசூரியவின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழர்களின் வாக்குகளை கைப்பற்றுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 13வது திருத்தம் என்ற அரசியல் பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளார். அவருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் என்றார். காலநிலை மாற்றம் காரணமாக உலக நாடுகளில் நடத்தும் சராசரி வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாக ஐரோப்பிய நாடுகளில் அதீத மழை பொழிவும் கடுமையான வறட்சியும் மாறி மாறி நிலவுகின்றது. கிரீஸ், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மன் உட்பட பல நாடுகளில் சமீப காலமாக கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. இதனால் அங்கு பல இடங்களில் காட்டுத்தீ ஏற்படும் பேரழிவு ஏற்படுகின்றன. இந்த நிலையில் கிரீஸின் பல இடங்களில் அதிகபட்சமாக 40 டிகிரியை தாண்டி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனால் அங்குள்ள ரோட்ஸ் தீவில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த தீ மளமளவென பரவி அதன் அருகில் உள்ள கோர்ப்பு மற்றும் எவியாவ் தீவுகளுக்கும் பரவி வருகிறது. எனவே பாதுகாப்பு கருதி அங்கிருந்து 20,000 அதிகமான பொதுமக்கள் வேறு இடங்களில் தங்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காட்டுத்தீ மேலும் பரவாமல் தடுப்பதற்காக சுமார் 100 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 500 வீரர்களை ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள உறுப்பு நாடுகள் அங்கு அனுப்பியுள்ளன. ஆஸ்திரேலியாவின் மேற்கு பிராந்திய கடற்கரை ஒன்றில் 51 தேமிலங்கலங்கள் கரையொதுங்கி உயிரிழந்துள்ளன என அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர். போர்ட் நகரிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல்பானி நகருக்கு அருகில் உள்ள ஃபைல்ட் வால்ஸ் இனத்தைச் சேர்ந்த சுமார் 100 திமிங்கலங்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை காணப்பட்டது. மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தின் பூங்கா மற்றும் வனஜீவராசிகள் துறை அதிகாரிகள் இந்த திமிங்கலங்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். இரவிலும் இந்த நடவடிக்கை நீடித்தது. இந்த நிலையில் இன்று காலை 51 திமிங்கலங்கள் உயிரிழந்துள்ளன என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எஞ்சியுள்ள 46 திமிங்கலங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அவற்றை கடலின் ஆழமான பகுதிக்கு அனுப்புவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.